லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா முடாநில ஒதுக்கீடு ஊழல் புகாரில் சிக்கி இருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்ய கவர்னர் தபார்சந்த் கெலாட் சமீபத்தில் அனுமதி அளித்தார். அதை எதிர்த்து சித்தராமையா ஹைகோர்ட் சென்ற நிலையில் கவர்னரின் உத்தரவுக்கு கோர்ட் தடை விதிக்க மறுத்துவிட்டது. கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக ராகுலும் கருத்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார். ஆனால் கர்நாடக காங்கிரஸ் சித்தராமையாவுக்கு முழு ஆதரவு அளித்து வருகிறது. துணை முதல்வர் சிவக்குமாருக்கு முதல்வர் பதவி மீது ஆசை, ஆனால் கட்சியோ சித்தராமையாவை முதல்வராக்கிவிட்டது. இருப்பினும் கட்சி தலைமை சொல்படி சித்தராமையாவை ஆதரித்து வருகிறார் சிவக்குமார். இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்தை பிரதமர் மோடி பெரிதிப்படுத்தி வருகிறார். ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்தில் சித்தராமையா விவகாரத்தை எடுத்து சொல்லி காங்கிரஸ் என்றாலே ஊழல், காங்கிரசுக்கு ஓட்டளிக்க வேண்டாம் என பேசி வருகிறார். இதற்கு பதில் சொல்ல முடியாமல் காங்கிரஸ் திணறி வருகிறது. சித்தராமையா மீது இப்போது நடவடிக்கை எடுத்தால் ஹரியானா காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்படும் என்பதால் கட்சி தலைமை பொறுமையோடு உள்ளதாம். அக்டோபர் 8 தேர்தல் முடிவுகள் வெளியான பின் சித்தராமையா மாற்றப்படலாம் என சொல்லப்படுகிறது. சித்தராமையாவை எதிர்த்து இருப்பவர் துணை முதல்வர் சிவக்குமார். முதல்வரின் மனைவி குறித்த அனைத்து ஆவணங்களையும் பாரதிய ஜனதாவிடம் கொடுத்ததே சிவக்குமார் தான் எனவும் பேசப்படுகிறது.